அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2020 குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்க, உங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்றது அப்படிங்கிறது, நீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை செய்யறதுதான் உங்களுக்கு பிடிக்கும். மற்றவங்க உங்ககிட்ட வந்து ஒரு அறிவுரை கொடுக்குறாங்கன்னா எல்லாம் வந்து யாருனே தெரியாது, நமக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நமக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஆளுமைத்தனம் அதிகமாக உங்களுக்குள்ள வந்துருது. ஆனால் ஒன்று, கொஞ்சம் அடுத்தவர்களினுடைய முடிவுகளை அந்த ஆலோசனைகளை கொஞ்சம் கேட்டுக்கிட்டா உங்கள் வாழ்க்கை நல்லா போயிடும். உங்கள் மனைவி சொல்ற விஷயத்தை நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் அவங்க சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அப்படி ஒரு சுபாவம் அப்படியே போயிடுது. இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புகழ்ச்சி, அதாவது உங்களை யாராவது நல்லா புகழ்ந்து பேசிட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான், நீங்கள் வந்து சரண்டர், முகஸ்துதி, முகஸ்துதிக்கு மயங்கிடுவீங்க. இப்போ தொழில் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, முடிவுகளை தவறாக எடுத்து கடன் ஏற்படுத்தியிருப்பீங்க. கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளாகவே கடன் இந்த மாதிரி சிக்கல்கள் அதிகமாகிறது, தொழிலில் அதிகமான சிக்கல்கள் வந்தது, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறினாலும் வந்து நமக்கு பிடிக்காமையே வேலை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. இப்போ இந்த குரு பெயர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 தேதி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நடக்குது, நவம்பர் 20 தேதி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நடக்குது. தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அவர் பிரவேசிக்கிறார். இங்கே குருவும் சனியும் இணைவாகிறாங்க. இந்த இடத்துல வந்து குரு நீசபங்கம் வாங்குறார். 6ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பயிற்சி வருது. 6ஆம் இடம்ங்கிறது என்ன? கடன், பகை, நோய் காட்டக்கூடிய இடம். இந்த இடத்துல குரு உங்களுக்கு யோகாதிபதி, பஞ்சமாதிபதி மறையும் போது உங்களுக்கு அவர் தான் புத்திஸ்தானாதிபதி, அவர் மறையிறார். இப்படி மறையும் பொழுது நீங்கள் மற்றவருடைய ஆலோசனையை கேட்கணும். அதனால தான் நான் முதல் எடுத்தோன்னே அதை ஆரம்பித்தேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவருடைய முடிவுகளை எடுத்து அதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா அது ஓரளவுக்கு சால்வேஷனாக இருக்கும். நான் செய்கிறதான், என்னை தாண்டி இது நடக்காது, நான் வந்து சரியான இதில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு திடீர்னு எதையாவது ஒன்று செய்து மாட்டிக்காதீங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அடுத்த இடத்துக்கு வேலை பார்க்க போகிறீங்கன்னா நீங்களாக முடிவு பண்ணிவிட்டு உடனே ரெசிக்னேஷன் கொடுக்கறது, இல்லை அந்த மேனேஜர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படி நம்மளை நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எவ்வளவு நாள் நமக்கு நம்மளுடைய அந்த ஒர்க்கோட இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம், ஸ்கில்ஸ் வச்சுருக்குறோம், ஆனாலும் நம்மளை தேவையில்லாமல் வந்து நம்மளை வேணும்னே வந்து பழி வாங்குறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னலாம் சொல்லி தயவுசெய்து நீங்களாக மாறி போகாதீங்க. இந்த காலகட்டத்தில் அது சிக்கல்களை ஏற்படுத்தி வருமான தடையை ஏற்படுத்திடுது, சரிங்களா? இப்போ முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக எடுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் போய் கடன் வாங்கிட்டு வந்துடாதீங்க, அதிகமாக கடன் சிக்கல்களில் சிக்கிறதும். அப்போது இங்கே சனி 6ஆம் இடத்தில் இருக்குங்கிறத ஓரளவுக்கு நன்மைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் குரு இந்த இடத்துல மறையும் பொழுது நீங்கள் தேவையில்லாமல் வந்து ஏற்கனவே இருந்த ஃப்ளோவிலேயே இருந்துக்கணும். நம்ம எந்த கம்பெனியில் இருக்கிறோம், எந்த ஒரு ஐடி ஆஃபீஸில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து சீனியரோட பிரச்சனைகள் வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிடுங்க, அடுத்த குரு பயிற்சியில் மாறிக்கலாம். இல்லை மாறியே ஆகணும்னு இருந்ததுன்னா ஜாதகம் பார்த்து மாறிக்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்களாக நானாக உடச்சிட்டு வெளியே வர்றேன் அப்படின்னால தயவுசெய்து பண்ணிக்காதீங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி நான் புதுசாக ஒரு தொழில் பண்ண போகிறேன்னு தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிட வேண்டாம். அதெல்லாம் சிக்கல்களை உருவாக்கும். உங்கள் ஜாதகத்துக்குள்ளே அப்படித்தான் ஆரம்பிக்கணும்னா உங்கள் ஜாதகத்துக்குள்ளே நல்ல திசாபுத்திகள் போகுது அப்படின்னா அப்போ வந்து ஏதாவது பார்க்கலாம், அப்போ தான் சொல்ல முடியும். இப்போ குருவும் மறைஞ்சிருக்கும் பொழுது முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நாம் கொஞ்சம் தாமதம் காட்டணும், சரிங்களா? அதை வந்து மற்றவர்கள் அட்வைஸ் கேட்டுக்கிட்டு நாம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும், சரிங்களா? இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வையால் தொழில்ஸ்தானத்தை பார்க்குறார். இப்போ தொழில்ஸ்தானத்தை எல்லாம் குரு பார்க்கும் பொழுது ஓகே குட், இயக்கம் எல்லாம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கும். மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் உங்களுடைய பாணியில் இருங்க, எந்த பிரச்சனையும் வராது, நான் அப்படிங்கிற அந்த சிந்தனையை விட்டுடுங்க. அதுதான் சிம்மத்துக்கு இப்போ சொல்லக்கூடிய, ஏன்னா குரு வந்து இங்கே அறிவு கிரகம் பார்த்தீங்கன்னா அது மறையிறது. இப்போ மறையும் பொழுது நமக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ஆகாது. அப்போது திடீர்னு இந்த கர்ணன் வந்து கடைசி நேரத்தில் தன்னுடைய அந்த கட்டுற வித்தையெல்லாம் மறந்த மாதிரி நம்ம முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது நம்மளுடைய உடனடியாக நமக்கு அறிவுத்திறன் உடனே என்ன ஆகுன்னா மேன்மை அடைய வைக்காது, திடீர்னு அது நம்மளை ஸ்பார்க் இல்லாமல் பண்ணி விட்டுரும். அப்போ என்ன ஆகுன்னா நம்ம நல்ல முடிவுகளை எடுக்க மாட்டோம். அதனால தான் இந்த காலகட்டத்தில்
ஷேர் மார்க்கெட் மாதிரி, புதிதாக நண்பர்களோட தொழில் செய்யறது மாதிரி, மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஈடுபடாம இருங்க. இந்த ஐந்தாம் வீடு வந்து புத்திர பாக்கியத்தை காட்டக்கூடியது. இது வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சு வச்சு, அதனால வந்து எல்லா யூடியூப்லயும் புத்திர பாக்கியம் எல்லாம் தடையாகி போயிடும் அப்படி இப்படின்னு சொன்னா தயவுசெய்து அப்படியெல்லாம் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்துக்குள்ள ஐந்தாம் பாபாதிபதி குரு நல்லா உங்க ஜாதத்துல இருந்தாருன்னா புத்திர பாக்கியம்லாம் வந்துடும். அதனால குரு மறைஞ்சு வச்சு மறைஞ்சு வச்சுன்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து நீங்களாக ஒரு கற்பனை வளர்த்திக்க வேண்டாம். அதே மாதிரி பிள்ளைகள் ஏதாவது பிரச்சனை ஆவாங்களா, பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பிரச்சனைங்கிறது நீங்க தவறான முடிவெடுத்து அவர்களை ஏதாவது பண்ணிட வேண்டாம், அவ்வளவுதான். அவர்களெல்லாம் சரியாகத்தான் இயங்குவாங்க. அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் நீங்களா போய் தேவையில்லாம குழப்பிடாதீங்க. இந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பது அப்படிங்கிறது நன்மைதான். தொழில் இயக்கத்தை செயல்படுத்த விரும்பும், நீங்களாக மாத்திக்க வேண்டாம் தான் சொல்றேன். சரி, அடுத்ததாக இந்த பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்கிறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த விரயஸ்தானத்தை எல்லாம் பார்க்கும்போது நீங்க வீடு, வாகனம், சிற சொத்துக்கள் இதையெல்லாம் வந்து நீங்க வாங்கலாம், அதற்கு வந்து நீங்க ஒரு கடன் வாங்கலாம். இந்த மாதிரி சுப விரயங்களுக்கு எல்லாம் வாங்கி நீங்க பண்றதுக்கு இந்த குருவினுடைய பாவகம் நல்லா உதவும். அப்ப அதையெல்லாம் எடுத்துக்கலாம். அதே வெளிநாட்டுக்கு வாழ்க்கைக்கெல்லாம் வந்து விருப்பப்படுறவங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இந்த நாடு செல்லக்கூடிய நிலை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ளைட் எல்லாம் விடலை, கொஞ்சம் இதாக இருக்கு. கொஞ்சம் இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறமாக நீங்க ஒரு முயற்சிகள்லாம் எடுங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் இருக்கு. அப்போ கொஞ்சம் மற்றவர்கள் வந்து சொல்வதை கேட்டாலே சிம்மராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி நல்லாவே இருக்கு. அடுத்ததாக ஒன்பதாம் பார்வையாக தனம், குடும்பம், வாக்கு இந்த ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நீங்க வந்து இந்த முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கிற பொழுது ரொம்ப வந்து ஃபோர்ஸாக மற்றவங்ககிட்ட பேசுறது இதெல்லாம் பண்ணிக்க வேண்டாங்க. ஏனென்றால் இது வாக்குஸ்தானமாகவும் எடுக்கப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக எதுவும் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேச வேண்டாம். எதாக இருந்தாலும் நிதான போக்கில் செயல்படுத்துங்க. கையிருப்பு வருமானத்துக்கெல்லாம் பிரச்சனை வராது, ஏன்னா அது வந்து இதுதான் லிக்விட் கேஷ், அதாவது நம்ம கையிருப்பு வருமானத்தை காட்டக்கூடிய இடம். இந்த இடத்துல குருவினுடைய பார்வைப்படுவது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வழியில் நமக்கு மாதமான ஒரு வருமானம் வந்துடும். இப்போ நமக்கு கொடுக்குற ஒரு அங்கீகாரத்தை, ப்ரொமோஷனை வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்க, உடனே ஆத்திரப்பட்டு நம்ம ரெசினேஷன் எழுதி கொடுத்துடலாம். நமக்கு வந்து ஒரு சரியில்லை, நம்மளை மதிக்க அந்த மாதிரி எல்லாம் தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் முடிவெடுத்துடாதீங்க. அதான் பிரச்சனையாகும். ஏஸ் இட் இஸ் என்ன ஃப்ளோ இருக்கோ அதை கொண்டு போங்க, சரிங்களா? இது மட்டும் இல்ல, குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. நம்ம இதெல்லாம் அவசர அவசரமா ஏதாவது பண்ணிக்கிட்டா கூட கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. ஓ சரி, நம்ம வந்து எதுக்கும் தவறாக வந்து நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை திரும்பவும் அதே குருவே உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறது மற்றவங்க கிட்ட இருந்தெல்லாம் இல்லை, உங்களுடைய மனம், புத்தி இந்த ரெண்டுக்கும் நடக்கிற போராட்டம் தான் இந்த பிரச்சனை. மனம்ங்கிறது சந்திரன், அதுதான் சிம்ம ராசி. ஏன்னா சந்திரன் தானே இங்க இருக்கார், சந்திரன் தானே. இப்ப சந்திரனுக்கு இந்த குரு மறையுது அப்படின்னா சந்திரன்னா மனம், குருனா அறிவு. அப்ப மனம் அறிவு ஒண்ணுக்கு ஒண்ணு மறையும் பொழுது மனம் மனசுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும், அறிவு அது அறிவு வந்து தனக்கு புத்திக்கு தகுந்த மாதிரி அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். மனசும் புத்தியும் ஒன்னா இருந்தா தான் நமக்கு சரியான அலைன்மெண்ட் இருக்கும். மனசு வேற புத்தி வேற தனித்தனியா போயிட்டு இருக்குன்னா நமக்கு எப்படி அலைன்மெண்ட் வரும், வராது. அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு இப்ப போய்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நாம முக்கிய முடிவுகளை முடிஞ்ச வரைக்கும் எடுக்காம தவிர்ப்பது நன்மை. அதே மாதிரி நாம அப்படி எடுக்கிறாங்க ஜோடு ரீதியாக ஆய்வு செய்து எடுங்க, அதுதான் ரொம்ப நன்மை. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சிவ வழிபாடுகளை நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நடராஜ பெருமாள் வழிபாடு, சிதம்பரம் ஒரு முறை போயிட்டு வரலாம், தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க, ஞானிகள் சித்தர்கள் இவர்கள்லாம் வாழ்ந்து மறைந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, அங்கெல்லாம் சென்று ஏதாவது தியான முறைகள் எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா அங்கே போய் நீங்கள் வந்து தியானம் செய்துக்கிட்டு வாங்க, அடுத்தவருடைய சொல் பேச்சு கேளுங்க, உட்கார்ந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது யாராவது சொல்றத கேட்டுக்கிட்டே தான் இருங்க. இப்படி கேட்கிற சிந்தனையை நீங்கள் வளர்த்திக்கிட்டீங்கன்னா அதிகமாக நீங்கள் டெவலப் ஆகிடுவீங்க. அப்போ சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா பாதகமாங்கிறத உங்ககிட்டயே விட்டுடுறேன். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை வைத்துத்தான் சாதக பாதகங்கள் தீர்மானிக்கப்படுது. இந்த இடத்துல நான் யோகம்னு சொல்லவும் மாட்டேன், பாதகம்னு சொல்ல மாட்டேன். என்றால் எடுக்கக்கூடிய முடிவு உங்க கையில தான் இருக்கு. என்றால் சந்திரன் மனம், குரு அறிவு, உன் புத்தி. அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு மறைஞ்சிருக்கும் போது மனசு போல வாழ்க்கைன்னு வாழ்ந்துடக்கூடாது, புத்தி போன போக்குலையும் போகக்கூடாது. மனசும் புத்தியும் இணைந்த ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியை மட்டுமல்ல
எல்லா குருபெயர்ச்சியும் யோகமே. நன்றி, நம சிவாயம்.